வணக்கங்க. நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அதாவது டிஎன்ஏ எப்படி யூஎன்ஆ கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் வீடியோவாக ஃபுல்லாக போட்டு வச்சிருந்தேன். அதில் நிறைய பேருக்கு என்ன டவுட்ஸ் வந்ததுன்னா, ப்ரோ நான் டிஎன் வச்சிருக்கேன், வாங்கிட்டேன் வச்சிருக்கேன், ஆனால் என்னால் வந்து டிஜிட்டல் ஸ்கை போட்டல அதே மெயில் பாஸ்வேர்டு போட்டால் என்னால் லாகின் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாதுங்க, சிம்பிளான விஷயம் தான். என்னன்னா, நம்ம டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்ம் நம்ம டிஎன் ஒயின் வாங்கணும் பார்த்தீங்களா, அந்த டைமில் இருந்த போர்ட்டல் வேறு, இப்போ இருக்க போர்ட்டல் வேறு. லுக்கெலாம் ஒரே மாதிரி இருந்தாலும் பேக் எண்டில் நிறைய மாற்றிட்டாங்க, நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ டிஎன் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, டிஎன்லாம் நம்ம மெயிலோட லிங்க் ஆகி தாங்க இருக்குது, அதுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் நம்மளோட ப்ரொஃபைல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மெயில் அவங்களோட சேவ் பண்ணி வைக்கல, அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டாங்க. அதை வந்து நம்ம இப்போ சும்மா ரெஜிஸ்டர் பண்ணால் போதும், ரெஜிஸ்டர் பண்ணோம்னா திரும்பி தலைவலியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. நாலே நாலு விஷயம் தான், உங்கள் பேர், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பாஸ்வேர்ட், நம்ம நாலுத்தையுமே தான் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதே ப்ரொஃபைல் வரப்போகுது. அதுக்கப்புறமா நேற்று நம்ம வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் இருக்க அந்த ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது, அதாவது இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறமா ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது, அப்புறமா அந்த டிஏஎன்ஐ ஃபெச் பண்ணி யூஏஎன்ஐ மாற்றுறது, அதெல்லாம் வந்து நேற்று போட்ட வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்க. நம்ம நார்மலாக இந்த டாப் ரைட் சைடில் இருக்க லாகின் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணி கீழே சைன் அப் இருக்கும், அந்த சைன் அப் கொடுத்தீங்கன்னா நம்ம ஹோம் பேஜை தான் திரும்பி வரும், அங்கே பண்ணக்கூடாது. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு யூஸ் ஏ யூஏஎஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ்ஸான்னு கேட்கும். நம்ம இண்டிவிஜுவலே கிளிக் பண்ணலாம், பிஸ்னஸ்னா இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே கேட்கும், உங்கள் பேர் கேட்கும், அதுக்கப்புறமா மெயில், அப்புறமா வந்து உங்களோட ஃபோன் நம்பர், ஃபோன் நம்பர், அதுக்கப்புறமா பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டு நாளுமே என்டர் பண்ணிவிட்டு ப்ரிவியூ கொடுங்க. ப்ரிவியூ கொடுத்தவொடனே உங்களுக்கு காட்டும், சரி ஆமாம் எல்லாமே ஓகே கரெக்டு. இந்த மெயில் பாஸ்வேர்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் புதுசாக கொடுக்கினாலும் கொடுக்கலாம், இல்லைனா பழைய மெயில் இருக்குது பார்த்தீங்கன்னா, டிஏஎன் வாங்கும்போது ஒரு மெயில் கொடுத்துருப்பீங்க மெயில் பாஸ்வேர்டு, சேம் நீங்கள் அதே கூட கொடுத்துக்கோங்க, குழப்ப தேவையில்ல, அதே கொடுத்துருங்க. நான் வந்து வேறு கொடுத்துருந்தேன், அது என் கதையை கேட்டிங்கன்னா குழப்பமாக இருக்கும், நான் குழப்ப விரும்பலை யாரையும். ஸோ அதனால் அதே மெயில் பாஸ்வேர்டு கொடுங்க, ப்ரிவியூ பண்ணுங்கள். ப்ரிவியூ பண்ணிட்டு ஓகேன்னு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து ப்ரொஃபைலை இப்போ கிரியேட் பண்ணுறீங்களா இல்லை அப்புறமா கிரியேட் பண்ணுறீங்களான்னு கேட்கும், நீங்கள் அப்பயே கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இருக்க ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் நேற்று வீடியோ போட்டதுலேருந்து கண்டினியூ ஆகும். அப்படியே உங்கள் பேர், மெயில், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறமா அந்த ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்லாம் கேட்கும், அதெல்லாம் பண்ணணும். பாஸ்போர்ட் மஸ்ட்டுங்க, பாஸ்போர்ட் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. நிறைய பேர் கேட்டது பார்த்தீங்கன்னா, ப்ரோ இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணனா எதுவும் பண்ண முடியாதா, யூஸ் பண்ண முடியாதுன்னா, ரெஜிஸ்டர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பார்த்தோம்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். லைசன்ஸ் தான் வந்து நீங்கள் மைக்ரோ கேட்டகரியாக பர்சனலுக்கு யூஸ் பண்ணால் தேவையில்லை, அதை வச்சு காசு சம்பாதிக்கிறீங்கன்னா தேவை, மற்றபடி ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. இப்போ வந்து ட்ரோன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ண முடியாது. ஸோ வந்து நான் வாங்குறது டேஞ்சராக அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம், அந்த ப்ராசஸ் வரும்போது பண்ணிடுங்க ஓகேங்களா. இப்போ நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் ட்ரோன் வாங்கலாம், நம்ம சொன்ன மாதிரி தான், வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்துடாதீங்க, டேஞ்சர். இங்கே லோக்கல் ஸ்டோர்ஸ்லேயே இருக்குது, ஜிஎஸ்டி பில் இல்லாமல், ஜிஎஸ்டி பில் இல்லாமல் வாங்கினாலுமே ஆப்ஷன்ஸ் இருக்குது ஜிஎஸ்டி பில் இல்லாமல் நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் வாங்கினாலும் வாங்கலாம், அதுதான் நான் தெளிவாக சொல்கிறது. இம்போர்ட் மட்டும் பண்ணுறாதீங்க, வெளிநாட்டிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. வாங்கிட்டு பில் இருந்தால் பில் அப்லோட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து பில் இல்லாமல் அந்த என்ஏ ஃபைல் நான் அந்த வீடியோவில் நேற்று போட்டிருந்த வீடியோவை அப்படியே பாருங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கேன், ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன், இல்லை இந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு முந்தின நாள் போட்ட வீடியோவை அப்படியே பாருங்கள். ட்ரோன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் 2022 திரும்பி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், உங்கள் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடும். ஸோ ட்ரோன் என்லிஸ்மெண்ட் இப்போ நம்ம பண்ண முடியாதுங்க, இது நான் பண்ணுறது இப்போ நம்ம பண்ணது பார்த்தீங்கன்னா டிஏஎன்ஐ ஏற்கனவே என்லிஸ்ட் பண்ணாதான் டிஏஎன் கிடைக்கும், அந்த மெத்தட், அதாவது என்லிஸ்ட் பண்ணி டிஏஎன் கிடச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா அதை தான் யூஏஎனாக கன்வெர்ட் பண்ணுறோம். புதுசாக என்லிஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஆப்ஷன் கொடுக்கல, அது வந்து மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஜிசிஎல சொல்லியிருந்தாங்க, நான் கால் பண்ணேன், அவங்க அதில் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ என்லிஸ்ட்மெண்ட் நீங்கள் புது ட்ரோனுக்கு பண்ண முடியாது, ஏற்கனவே டிஏஎன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த மெயில் பாஸ்வேர்டை நான் இப்போ காமிச்ச அந்த மெத்தடில் போய் சைன் அப் பண்ணுங்கள், சைன் அப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ள ப்ரொஃபைல் கிரியேட் ஆகும், அதுக்கப்புறமா அந்த டிஏஎனை வச்சு 100 ரூபாய் பே பண்ணி யூஏஎன் வாங்கிடுங்க, சிம்பிள் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. ட்ரோன் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லா ட்ரோனுக்கும் கம்பல்சரி, நானுக்கு வேணும் வேணாம், இல்லை மைக்ரோக்கு வேணும் வேணாம் அப்படிலாம் கிடையாது, எல்லா ட்ரோனுக்கும் கம்பல்சரி. லைசன்ஸ், அந்த ட்ரோனை ஃப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு லைசன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நான் மைக்ரோ ஆகட்டும் நானோ ஆகட்டும் அதை நான் அதை வச்சு காசு சம்பாதிக்கலாம், அப்போ நான் வாங்கணும். மற்றபடி பர்சனல் யூஸுக்கு நான் வச்சிருக்க அந்த பைலட் லைசன்ஸ் காமிச்சிருப்பேன் ஒரு வீடியோவில், அந்த லைசன்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது, நீங்கள் அதை வச்சு காசு சம்பாதிக்கிறீங்கன்னா வாங்கணும். வாங்கலாம் என்ன ப்ரோ ஆகணும், வாங்கலாம் என்ன ஆகணும், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் மாட்டும்போது இல்லை ஏதாவது ஃபியூச்சர் ஏதாவது பிரச்சனை ஆகும்போது உங்களுக்கு தான் அது உண்மையிலே ப்ராப்ளமாக முடியும். ஸோ இதுதாங்க, உங்களுக்கு டவுட்ஸ் கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரோன்ஸ் பற்றி, அதுவும் ஃபியூச்சர்லாம் ஃபுல்லாக ட்ரோன்ஸ் தான், அதனால் அதை பற்றி நிறைய நான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், நிறைய ட்ரோன் டீலர்ஸ் கிட்ட, ட்ரோன் இந்தியன் ட்ரோன் மேனுஃபேக்சர்ஸ் கிட்டலாம் கூட பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஃபியூச்சரில் நிறைய ரிவ்யூஸ் வரும், இந்தியன் வெப்சைட்ஸ் அந்த மாதிரி கம்பெனிஸுங்க இந்தியாவிலே ஒன்று இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் ட்ரோன் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது வெளிநாட்டுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக போகாமல் இம்போர்ட் பண்ணி ஆல்ரெடி இங்கே வித்துட்டுருக்காங்க ட்ரோன் காம்போனன்ஸு, ட்ரோன் ஆக்சசரிஸ்லாம், அதெல்லாம் வந்து நான் கான்சென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அவங்கலாம் யாருனா தெரிஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட வச்சு ரிவ்யூஸ்லாம் போடுவேன் வீடியோலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நிறைய எஃபர்ட் எடுத்து தான் வீடியோ போட்டுட்ருக்கேன், நிறையா பேர் விசாரித்து கேட்டுட்டு. ஸோ நீங்கள் லைக் போடுறது தான் வந்து எனக்கு ஒரு இதுவாக இருக்கும், பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகே பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் இந்த கண்டென்ட், நான் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ அதனால் லைக் கண்டிப்பாக போடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம்.